எனக்கு இந்த குளோரியாவின் வீடு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி என்னுடைய வீடு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நானும் ஒரு குளோரி. சரி, உங்கள் குளோரி என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு மினி விளாக் வந்து நான் போடுறேன். மினி விளாக் வந்து நான் ட்ரை பண்ணதே கிடையாது. நிறைய நம்மளுடைய ஃபேமிலியிலேருந்து எல்லார் சிஸ்டருமே சொல்லுவாங்க, மினி விளாக் வந்து ட்ரை பண்ணுங்கள் குளோரி, நிறைய பேருக்கு வந்து வியூஸ் நல்லா புது சப்ஸ்கிரைபர் ஏறுது, ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அது வந்து நான் வந்து ட்ரை பண்ணல தான். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு மினி விளாக் வீடியோஸ் வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வேலை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு கிடையாது, செல்ஃபே இல்லாத ஒரு வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய காலத்து வீடுன்னு நம்ம சொல்லிக்கலாம், ஏன்னா பழைய காலத்து ஸ்டைலில் தான் என்னுடைய வீடு வந்து இருக்கும். செல்ஃப் இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இது மாதிரி ஓலை பொருட்களெல்லாம் நான் நிறைய வாங்கி வச்சுருப்பேன். அது வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் ஒரு ஸ்க்ரீன் துணி ஏற்கனவே போட்டிருக்கிறதுல ஆணி இருக்கும், அந்த ஆணியில் வந்து ஒரு கூடையை வந்து கெட்டி அங்கே வந்து தொங்க விடுறேன். இந்த கூடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் சிசரு, அதுக்கு அடுத்தது செலோ டேப் எல்லாமே அதுக்குள்ளே வச்சுருக்கேன், கம்மு எல்லாமே வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இல்லைன்னா நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து ஒரு வசதிக்கு ஏற்ப நம்ம வந்து ஆர்கனைசேஷன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பழைய வீட்டிலலாம் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில தான் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வந்து உள்ள வந்து மாட்டிட்டேன். அதில் ஃபியூச்சர்ல நம்ம வந்து ஏதாவது வைக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு கூடையிலையும் பார்த்தீங்கன்னா மணி பிளாண்ட் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் வீடியோஸ்ல வந்து காட்டினது கிடையாது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து காட்டிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து இந்த லைட் செட்டப் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் இன்னும் லைட் செட்டப் எல்லாம் நம்ம இன்னும் வந்து பண்ணலை, அதெல்லாமே நல்லாவே ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும். என்னுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் தான். அந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் வந்து எப்படி இந்த ரூம்ஸை வந்து வச்சுருக்கேன்னு நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ தான் நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். அது வந்து ஒரு பெரிய வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த குட்டி ஆர்கனைசன் தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஆர்கனைசர் ஒன்று வாங்கியிருந்தோம் பார்த்திங்களா, ஒரு கேட்ஜெட் மாதிரி. அது ரொம்ப க்யூட்டாக அழகாக சூப்பராக இருக்கும், அது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 120 ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கினது. அதுக்கடுத்தது இந்த செல்ஃபோனும் இருக்குதுங்க. அதே மாதிரி என்னோடய லிவிங் ரூமில் ஒரு செல்ஃப் இருக்கும், இந்த செல்ஃபில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கணுங்க. இந்த ஓட்டு வீட்டில் ஆர்கனைசர்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உம்மை விடனான் வேற யாரை நம்புவேன், ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்றேன், ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனான் வேற யாரை நம்பு